नमः पार्वती पतये। गोविंद नाम संकीर्तनम्। जय जय शंकर हर हर शंकर। सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधिके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते। भागवतத்துல ஒரு வாக்கியம் இருக்கு, இந்த மாதிரி வாஸ்துல கோபிகள்னா நமக்கு கிருஷ்ண பரமாத்மாவே எங்களுக்கு பர்த்தாவா வரணும்னு அம்பா காத்தியாயினின்னு அம்பாளுக்கு பேர். அந்த அதுவும் அம்பா அம்பாளை பாசிக்கிறமாக துர்க்கையுடைய பூஜை மாதிரி தான் அதுவும். அந்த இங்கே நம்ம சக்திகள் இருக்கிறதுன்னு அங்கே காத்தியாயினியை அங்கே வச்சு பூஜை பண்ணி, காத்தியாயினா துர்க்கா அவளுக்கும் பாவின்னு பேர் உண்டு, அந்த அர்த்தம் இருந்தாலும் இருக்கலாம் இந்த திருப்பாவின்னு பேர் வச்சதுக்கு அவளை பூஜை பண்ணி, அப்போது காத்தியாயினி மகாமாய எனக்கு சட்சத் பகவானே எனக்கு பத்தாம் அவர் முடியாது அனுகிரகம் செய்ய வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிற மாதிரி. ருக்மிணி கூட கிருஷ்ணனை பர்த்தாவாக இருக்கிற காலத்தில் சட்ட அம்பிகையினுடைய ஆலயத்துக்கு போய் அந்த இடத்துல இருந்து அவ பழக்கமாக அம்பாள் ஆலயத்தை பிரார்த்திச்சு நல்ல பர்த்தாவாக வேணும்னுட்டு கல்யாணத்துக்கு வந்து பிரார்த்திக்கிற வழக்கம். அந்த மாதிரி பிரார்த்திச்சு வெளியில் வர சமயத்தில் தான் கிருஷ்ண பகவான் ரசத்தில் ருக்மிணியை ஏற்றுக்கொண்டு அப்போ எதிர்த்து வந்த சத்ருக்களையெல்லாம் ஜெயிச்சு ருக்மிணி கல்யாணம் பண்ணியிருந்தாருன்னு சொல்லி பாகவதத்தில் அப்படி தான் சொல்லியிருக்கு அதுலேயும். அதே மாதிரி இந்த ஆய்ப்பாடியில் இருந்த ஆய்ப்பாடின்னா இடையர்களுடைய சேரிக்கு ஆய்ப்பாடின்னு சரி, இடச்சேரியில் இருந்த குழந்தைகளெல்லாம் யமுனையாற்றங்கரையில் போய் ஒரு அம்பா மண்ணால் அம்பாவை பிடிச்சி வச்சு, அதுதான் தனியாக சங்கநூல்கள்னா ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த மாதிரி பாவையாடல்னு நடந்திருக்குன்னுட்டு மதுரை வேதனையில் எல்லா இடத்துலையும் பாவைன்னு. அதே மாதிரி தான் இங்கேயும் யமுனைக்குழுவிலையும் ஆய்ச்சி குழந்தைகள் தான் வந்து அதே மாதிரி பாடினாள்னு சொல்லியிருக்கு. அது மாதிரி நம்ம நாட்டில் சங்க காலத்தில் இந்த மாதிரி மாதிரி நீராடலும் இந்த மாதிரி அம்பாவாடலும் பாவையாடலும் இப்படிலாம் அதனுடைய குறிப்புகள் இருக்கு. ராம் ராம். ஸ்ரீ கௌரி தசகம். லீலாலப்தஸ்தாபிதலோக ताखिल लोकां लोकातीतैर्योगिभिरन्तश्चिरमृग्यां बालादित्यश्रेणिसमानद्युतिपुञ्जां गौरीमम्बामम्बुरुहाक्षीमहमीडे प्रत्याहार ध्यान समाधि स्थिति भाजा नित्यं चित्ते निर्वृति काष्ठां कलयन्ती सत्य ज्ञानानन्दमयीं तां तनुरूपा गौरीमम्बामम्बुरुहाक्षीमहमीडे चन्द्रापीडानन्दितमन्दस्मितवक्त्रां चन्द्रापीडालङ्कृतनीलालकभारां इन्द्रोपेन्द्राध्यर्चितपादाम्बुजयुग्मां गौरीमम्बामम्बुरुहाक्षीमहमीडे आदेक्षान्तामक्षरमूर्त्या विलसन्ती भूते भूते भूतकदम्बप्रसवित्री शब्दब्रह्मानन्दमयीं तां तटिदाभां गौरीमम्बामम्बुरुहाक्षीमहमीडे मूलाधारा दुत्थित वीथ्या विधिरन्ध्रम् सौरं चान्द्रं व्याप्य विहार ज्वलिताङ्गी येयं सूक्ष्मात् सूक्ष्मतनुस्तां सुखरूपा गौरीमम्बामम्बुरुहाक्षीमहमीडे नित्यशुद्धो निष्कल एको जगदीशः
साक्षी यस्या सर्ग विधौ संहरणे च विश्वत्राण क्रीडन लोलां शिवपत्नी गौरी मम्बा मम्बुरुहाक्षी महमीडे यस्याः कुक्षौ लीनमखण्डं जगदण्डं भूयो भूयः प्रादुरभूदुत्थितमेव पत्या सार्धं ताम्रजताद्रौ विहरन्ति गौरीमम्बामम्बुरुहाक्षी महमीडे यस्यामोतं प्रोतमशेषं मणिमाला सूत्रे यद्वत्क्वापि चरं चाप्यचरं च तामध्यात्मज्ञानपदव्यागमनीया गौरीमम्बामम्बुरुहाक्षी महमीडे नानाकारै शक्तिकदम्बैर्भुवनानि व्याप्य स्वैरं क्रीडति येयं स्वयमेका कल्याणीं तां कल्पलतामानतिभाजा गौरीमम्बामम्बुरुहाक्षी महमीडे आशापाशक्लेशविनाशं विदधानां पादाम्भोजध्यानपराणां पुरुषाणां ईशामीशार्धाङ्गहरां तामभिरामां गौरीमम्बामम्बुरुहाक्षी महमीडे प्रातः काले भावविशुद्धः प्रणिधानात् भक्त्या नित्यं जल्पति गौरी दशकं यः वाचां सिद्धिं सम्पदमग्र्यां शिवभक्तिं तस्यावश्यं पर्वतपुत्री विदधाति राम राम।